हेलो स्टूडेंट्स, वेलकम टू यूके मैथ्स। दिस इज उमा कार्तिकेयन, योर मैथ्स मैम। இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது கிராமர்ஸ் ரூலை யூஸ் பண்ண ஒரு வேர்ட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், வேர்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது நம்ம அந்த ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுற வரைக்கும் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிட்டோம்னா நார்மல் சம்மை விட இந்த மாதிரியான வேர்ட் ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். எக்ஸசைஸ் 1.4 செகண்ட் சம். இன் எ காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் 1 mark இஸ் அவார்டட் ஃபார் எவ்ரி கரெக்ட் ஆன்சர், வைல் 1/4 mark குவார்டர் மார்க் இஸ் டிடெக்டட் ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர். எ ஸ்டூடெண்ட் ஆன்சர் 100 கொஸ்டின்ஸ் அண்ட் காட் 80 மார்க்ஸ், ஹவ் மெனி கொஸ்டின்ஸ் டிட் ஹி ஆன்சர் கரெக்ட்லி? ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாமில் ஒரு எப்பவும் போல ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்க, அதில் வந்து எல்லா கரெக்ட் ஆன்சருக்கும் வந்து 1 mark ஆஸ் யூஷுவல் நமக்கு கொடுக்குற மாதிரி. ஒரு 1 mark கொஸ்டின் அட்டன் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சு நமக்கு 1 mark கொடுப்பாங்க, அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நமக்கு ஆன்சர் தப்பாக எழுதணும் அப்படின்னா தப்பு, அந்த 1 mark நமக்கு கிடையாது. ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1/4 mark நமக்கு குறைச்சிருவாங்க. ஆல்ரெடி நம்ம கொஸ்டின் ஆன்சர் தப்பாக எழுதிருந்தாலும் 1 markும் வராது, மார்க்கும் கிடையாது. மேற்கொண்டு 1/4 mark வந்து லெஸ் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு கொஷனுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க, யூ கெட் 1 mark. அண்ட் 4 questions கண்டினியூஸாக வந்து தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மலாக வந்து 5 to 1 அப்படின்ட்டு போட்டுருவோம். ஆனால் இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1 mark வந்து இது கொடுத்துருப்பாங்க ராங் ஆன்சராக, பக்கத்தில் வந்து -1/4 அப்படின்னு போட்டுருவாங்க. ஸோ -1/4 என்ன, நமக்கு அந்த கொஷனுக்கு ஆன்சரும் இருக்கு மார்க்கும் கிடையாது, மேற்கொண்டு 1/4 mark போயிடும். ஸோ கண்டினியூஸாக 4 questionக்கு தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 1 mark போயிடும். ஆல்ரெடி எடுத்த 1 mark இது ஒரு -1 mark, ஸோ 0 கிடச்சிடும். நம்ம ஒரு கொஷின் கரெக்டாகவே எழுதியிருந்தாலும் நமக்கு 1 mark கிடைக்காது, 0 தான் கிடைக்கும். வை? பிகாஸ் 4 answers ஆர் ராங். ஸோ அதுக்கு 1/4 mark குறைச்சி ஏற்கனவே எடுத்து அந்த 1 marklேருந்து குறைச்சி வந்துடுவாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணதை விட ராங் ஆன்சர்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா யூ கெட் நெகட்டிவ் மார்க்ஸ் ஆல்சோ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். தப்பான ஆன்சர் நிறைய இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் மார்க்ஸ் கூட வரும். சம்டைம்ஸ் 0 அப்படின்னா வந்து 1 question கூட ரைட் இல்லை அப்படின்னு நினச்சிக்கூடாது. இந்த மாதிரி பேலன்ஸ்ட் ஆகி கூட நமக்கு 0 அப்படின்ட்டு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இதை எப்படி போடலாம் அப்படின்னு பாருங்கள். இன்னைக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் 1 mark இஸ் அவார்டட் ஃபார் எவ்ரி கரெக்ட் ஆன்சர், கரெக்ட் ஆன்சருக்கு 1 mark கொடுக்குறாங்க. கால் மார்க் 1/4 mark இஸ் டிடெக்டட்னா ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம், டிடெக்டட்னா குறைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர், ராங் ஆன்சருக்கு 1/4 mark குறைச்சிடுறாங்க. எ ஸ்டூடெண்ட் இஸ் அவார்டட் 100 questions, ஒரு 100 questionக்கு ஆன்சர் பண்ணுறான் அண்ட் காட் 80 marks அப்படின்னா வந்து அவன் வந்து 20 இதுக்கு தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், 1/4 mark வேறு தப்பான ஆன்சருக்கு ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 100 questions அட்டன் பண்ணுறான் அண்ட் 80 marks வந்து கெயின் பண்ணுறான். அப்போ எத்தனை கொஷனுக்கு அவன் வந்து ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருக்க முடியும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ நாம் எப்பவும் போல் XY அப்படின்ட்டு எடுத்துக்கணும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளமில் XY எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா, அவங்க என்ன கொஷின் நம்ம கேட்டிருக்காங்களோ அதை நாம் XY அப்படின்ட்டு எடுத்துக்கணும். இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹவு மெனி கொஷின்ஸ் டிட் ஹி ஆன்சர்டு கரெக்ட்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது என்ன எடுக்கிறீங்கன்னா, நம்பர் ஆஃப் கரெக்ட்லி ஆன்சர்டு கொஸ்டின்ஸ், ஆன்சர்டு கொஸ்டின்ஸ், கரெக்ட்லி ஆன்சர்டு கொஸ்டின்ஸ் அப்படின்னு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒய் வந்து நம்ம கேட்கல, ஒன்று தான் கேட்டிருக்காங்க நமக்கு இந்த சம பொறுத்தவரைக்கும், ஹவு மெனி கொஸ்டின்ஸ் டிட் யூ ஆன்சர் கரெக்ட்லின்னு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. நம்ம இன்னொரு ஒரு இது கொடுத்துருக்காங்க, ராங் ஆன்சருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதையும் எடுத்துக்கிறோம். நம்பர் ஆஃப் ராங்லி ஆன்சர்டு கொஸ்டின்ஸ், ராங்லி ஆன்சர்டு கொஸ்டின்ஸை வந்து நம்ம ஒய் அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம், ஓகேவா? ஸோ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்குற டீட்டெயில் வச்சு, இப்போ நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய்னு ரெண்டு வேரியபிள்ஸ் தான் இருக்குது. ஸோ இட் இஸ் என் ஆஃப் டு ஃபைண்ட் எனி 2 equations, ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்து நமக்கு போதும், நம்ம வந்து ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடலாம். ஸோ என்னென்ன நமக்கு கொடுத்துருக்குறது ரெண்டு பாருங்கள், மொத்தம் கொஸ்டின்ஸ் எவ்வளோனா 100 questions. ஸோ 100 questions, ஸோ கரெக்ட்லி ஆன்சர்டு கொஸ்டின்ஸ், ராங்லி ஆன்சர்டு கொஸ்டின்ஸ் ரெண்டையும் சேர்த்தா மொத்தம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் தான் இருக்குது, 100 questions. ஸோ கரெக்ட்லி ஆன்சர்டு கொஸ்டின் வந்து எக்ஸ், ராங்லி ஆன்சர்டு கொஸ்டின் ஒய். ஸோ டோட்டல் எவ்வளோ கொஸ்டின்ஸ், 100. ஸோ டேக் இட் அஸ் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க, அவன் எவ்வளோ மார்க்ஸ் கெயின் பண்ணியிருக்கான்னா 80 marks கெயின் பண்ணியிருக்கான். ஸோ கரெக்ட்லி ஆன்சர்டு கொஸ்டின்ஸுக்கு 1 mark.
ஸோ 1 into கரெக்ட்லி ஆன்சர்டு க்வெஸ்சன்ஸ் அண்ட் குவார்ட்டர் மார்க் இஸ் டிடெக்டட் ஸோ -1/4 மார்க்ஸ் ஃபார் ராங்லி ஆன்சர்டு க்வெஸ்சன்ஸ் வாட் இஸ் மென்ஷன் ராங்லி ஆன்சர்டு க்வெஸ்சன் ஆஸ் வை ஸோ கரெக்ட்லி ஆன்சர்டு க்வெஸ்சன்ஸுக்கு +1 மார்க்கும் ராங்லி ஆன்சர்டு க்வெஸ்சன்ஸுக்கு -0.5 மார்க்கும் கொடுத்தா அவன் கெயின் பண்ணுற மார்க் எவ்வளோனா 80 மார்க்ஸ் கெயின் பண்ணுறான் ஸோ 80 அப்படின்னு போட்டாச்சு இதை டக்குன்னு செகண்ட் ஈக்குவேஷன் கொடுத்துட வேண்டாம் நமக்கு இங்கே 1/4 ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ ஒரு 4 ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இதுக்கு வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்ட்டு கொடுத்துக்கலாம் ஸோ மல்டிப்ளை பை 4 அப்படின்னு போட்டுக்கோங்க ஸோ 4x மைனஸ் இங்கே 4 மல்டிப்ளை பண்ணும்போது கேன்சல் ஆகி வெறும் y வந்துடும் ஸோ -y இஸ் ஈக்குவல் டு 4 into 80 ஸோ 32 4 8 32 ஒரு 0 இருக்கும் ஸோ 320 டேக் திஸ் ஒன் ஆஸ் த செகண்ட் ஈக்குவேஷன் இதை வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்தாச்சு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இங்கே இருக்குது அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் இங்கே இருக்குது ஓகே ஸோ முடிஞ்சிருச்சு 2 ஈக்குவேஷனும் இப்போ நம்ம என்ன மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணி இந்த சம்மை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா யூஸ் கிராமர்ஸ் ரூல் கிராமர்ஸ் ரூலை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் டெல் அப்படிங்கிறது இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஃபஸ்ட்டு டிடர்மினன்ட் வேல்யூ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னென்ன 1 4 ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1 இங்கே -1 ஓகேவா கான்ஸ்டன்ட் வேல்யூ இஸ் 100 and 320 ஸோ டெல் வேல்யூ 500 பண்ணுங்கள் ஸோ ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் ஸோ டேரெக்டாக ஈஸியாக போட்டுடலாம் -1 -4 விச் இஸ் ஈக்குவல் டு -5 ஸோ டெல் வேல்யூ இஸ் -5 ஓகே நெக்ஸ்ட்டு டெல் எக்ஸ் ஸோ என்ன பண்ணணும் இந்த எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க கான்ஸ்டன்ட் 100 and 320 ரீப்ளேஸ் பண்ணியாச்சு ஒய் வந்து ஆஸ் இட் இஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் -100 -320 ஸோ என்ன வந்துடும் நமக்கு -420 டெல் எக்ஸ் வேல்யூ இஸ் -420 ஓகே நெக்ஸ்ட்டு டெல் ஒய் அப்படின்றப்ப இந்த இருக்கிற 1 - 1 இதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம போட போகிறோம் ஸோ டெல் ஒய் எக்ஸோட டெல்டாவில் தான் ரீப்ளேஸ் பண்ணணும் மறந்துடக்கூடாது நமக்கு மேலே இருக்கிறது டெல் எக்ஸ் இருக்கும் அதை ரீப்ளேஸ் பண்ணிடக்கூடாது ஸோ எக்ஸோட வேல்யூ 1 4 அப்படியே இருக்குது ஒய்க்கு பதில் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ 100 320 அதை போட்டாச்சு இப்போ பாருங்கள் இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த சைடு செய்யும்போது 320 இந்த சைடு வந்து 400 சைனை ரிவர்ஸ் பண்ண முடியும் ஸோ -400 ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா வி கெட் 80 பெரிய நம்பரோட சைன் நெகட்டிவில் இருக்குது ஸோ -80 ஸோ டெல் ஒய்யோட வேல்யூ இஸ் -80 ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு என்னென்னலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் டெல்டா வேல்யூ இஸ் -5 டெல் எக்ஸ் -420 டெல் ஒய் -80 ஹவு டு ஃபைண்ட் த வேல்யூ ஃபார் எக்ஸ் டெல் எக்ஸ் பை டெல்டா வாட் இஸ் டெல் எக்ஸ் -420 பை டெல்டா வேல்யூ இஸ் -5 கேன்சல் பண்ணுங்கள் ஸோ -5 கேன்சல் ஆகிடும் 5 கேன்சல் பண்ணும்பொழுது வி கெட் 8 4 times ஸோ 84 கிடைக்குது ஸோ நெக்ஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ வாட் இஸ் எக்ஸ் எக்ஸ் இஸ் நம்பர் ஆஃப் கரெக்ட்லி ஆன்சர்டு க்வெஸ்சன்ஸ் அவ்வளோதான் நம்ம கேட்டிருக்காங்க ஸோ நோ நீட் டு ஃபைண்ட் ஒய் எக்ஸோட வேல்யூ மட்டும்தான் கேட்டிருக்காங்க ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஒய்யெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஸோ இதோடையே நமக்கு சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இன்கேஸ் நம்பர் ஆஃப் கரெக்ட்லி ஆன்சர்டு க்வெஸ்சன் ராங்லி ஆன்சர்டு க்வெஸ்சனும் கேட்டிருந்தாங்கன்னா ஒய் கண்டுபிடிக்கணும் இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இது வேர்ட் ப்ராப்ளம் ஸோ வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அதை வேர்டிங்ஸில் ஃப்ரேம் பண்ணி எழுதிடணும் ஸோ எக்ஸ் வேல்யூ இஸ் 84 ஒய் கண்டுபிடிச்சா தப்பும் கிடையாது ஸோ நோ நீட் இங்கே தேவையில்லைன்றதுனால நான் போடலை இது அப்படியே வந்து நம்ம வேர்டிங்ஸில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள் ஹேண்ட்ஸ் நம்பர் ஆஃப் கரெக்ட்லி ஆன்சர்டு க்வெஸ்சன் க்வெஸ்சன்ஸ் ஈக்குவல் டு 84 அவ்வளோதான் ஸோ வேர்டிங்ஸில் மாற்றி எழுதுனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும் ஒய் பிகாஸ் திஸ் இஸ் அ வேர்ட் ப்ராப்ளம் ஸோ பாருங்கள் 2x2 மேட்ரிக்ஸில் தான் நமக்கு வந்திருக்கு ஸோ ஈஸியாக போட்டு முடிச்சாச்சு நமக்கு அந்த ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இதே ஒரு தடவைக்கு 2 இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் எப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா நான் ஒரு வீடியோவை பாருங்கள் அப்பவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா கமெண்ட்ஸில் எனக்கு போடுங்க நான் திரும்ப உங்களுக்கு டீச் பண்ணுறேன் ஒரு தடவை கூட பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு லைக் பட்டனை ஒரு தடவை டச் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச்